வணக்கம். எடப்பாடி அணியில் வந்து எடப்பாடியை விட வேலுமணிக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது. வேலுமணியும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளரும் போய் நேரடியாக சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறார். அதேபோல் தான் பார்த்திங்கன்னா விருதுநகரில் மாவட்ட ஆலோசனை கூட்டம், கழக நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ராஜேந்திர பாலாஜி. அவரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா வேலுமணி, உதயகுமார் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தில் அந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசுவார். நேற்று எப்படி திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரோ அதே போல் இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜியும் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. என்னடா இது இப்படி தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்குற மாதிரி தான் பேசுகிறாங்க. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி ஆவினில் ஆவினில் வந்து துறை அவர்கிட்ட இருக்கும்போது இதில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா மோசடி பண்ணிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி மாறினோன்னு அவர் மேலே புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்தோன்னே டிசம்பர் மாதம் 2021 அவர் வந்து தலைமுறை வர்றார். ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தலைமுறை வராகிறார். எங்கே போனார், என்ன பண்ணார்ன்னு தெரியல. அவர் கைது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, திடீர்னு தலைமுறை வராகிறார், காரில் ஏறி எங்கிட்டங்கிட்ட சுற்றுறாரு, எங்கே போனார்னு தெரியாது. கடைசியில் கர்நாடகாவில் வந்து ஒரு கர்நாடகா எல்லை பகுதியில் வந்து அவரை கைது பண்ணுறாங்க போலீஸார். அது வரைக்குமே நடந்தது என்னை வந்து எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டார், இவ்வளோ தூரம் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி சமயத்துலலாம் என்னை எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் ஆதரிக்கலை, என்னையை வந்து சிறையில் வச்சுருந்தாங்க, அப்போ கூட வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஜாமீனில் வெளியே வந்தோன்னே போய் மரியாதை நிமித்தமாக அவர் பார்த்துட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட ஆறுதல்லாம் அவர் பெருசாக விரும்பவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி அந்த 21 நாட்கள் அவர் தலைமுறைவாக இருந்தாரில்ல, எங்கே இருந்தார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னை வந்து யார் பாதுகாத்தது தெரியுமா, அப்போ இருந்த வேலுமணி தான். என்னை வந்து வர சொல்லி என்னை பாதுகாத்து போலீஸ்கிட்ட மாட்டாமல் என்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தார். 21 நாட்கள் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன், வேலுமணியோட பாதுகாப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு உடச்சிட்டார். ராஜேந்திர பாலாஜியே ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுனால தான் அவரை கைது பண்ணுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் குற்றவாளிகளுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாக குற்றவாளியை மறைச்சி வைக்கிறவங்களுக்கு அதிக தண்டனை கிடைக்கும். வேலுமணி இப்போ தண்டனையில் மாட்டிக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. என்னடா இது, ராஜேந்திர பாலாஜிலாம் இப்படி வந்து ஓப்பனாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி பேசுகிறாரு, இது நல்லாவா இருக்குது. வேலுமணி வந்து ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு, நம்ம கூட இருந்தால் அமைச்சர், அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து அவரை காப்பாற்றணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வேலுமணிகிட்ட உதவி கேட்டிருக்கலாம். அந்த உதவி கேட்ட அந்த ஒரு காரணத்துக்காக அவர் உதவி செஞ்சுருக்கலாம். இதை வந்து இப்போது அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனையை வந்து அமைங்கி போச்சு, இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு வேலுமணி தான் உதவி செஞ்சாருன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. அதே போல் அதிமுகவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா அவங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகிறதில்ல, வேலுமணியை நம்பி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் போகுது. இப்போது மெல்ல மெல்ல எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அந்த அணி அப்படியே வேலுமணி பக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொடநாடு பிரச்சனையில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கட்சியை யார் மெயின்டைன் பண்ணுறது, கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலுமணியை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ ராஜேந்திர பாலாஜியும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை எல்லாருமே பேரை உச்சரிக்கிற கூட இப்போ தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க மாநாடுக்கு அப்புறம் அப்படின்னு தெரியுது. இப்போ வேலுமணியுமே வந்து கோர்த்து விட்டுருக்கிறார், ராஜேந்திர பாலாஜி புகழ்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கோர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.